சுப்பிரமணிய பாரதியார் 19 நூற்றாண்டோட ஒரு உன்னதமான தமிழ் கவிஞர், சாதி எதிர்ப்பு போராளி, பெண்ணியவாதி, விடுதலை போராட்ட வீரர். இது எல்லாத்துக்கும் மேல தமிழர் சொல்லும்போதே எவ்வளவு கர்வமா இருக்கு. இன்னும் இவரை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இப்போ இவரோட எள்ளு பேரனான நிரஞ்சன் பாரதியை பத்தியும் அவர் என்ன பண்றாருன்னு பத்தியும் தான் நம்ம பார்க்க போறோம். பாரதியாரோட பேத்தியான லலிதா பாரதிக்கு பேரன் தான் இந்த நிரஞ்சன் பாரதி. இவரோட அப்பா ஒரு பெரிய கர்நாடக இசை கலைஞர். இவரு நம்ம தல அஜித்குமார் நடிச்ச மங்காத்தா படத்துல கண்ணாடி நீ கஞ்சாடை நான் அப்படிங்கிற சாங்கை எழுதியிருக்காரு. இந்த படத்து மூலியமா தான் இவர் தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமானாரு. இந்த பட வாய்ப்பு இவருக்கு எப்படி கிடைச்சதுன்னா, வெங்கட் பிரபுவும் நிரஞ்சன் பாரதியோட அப்பாவும் ரொம்பவும் ஃப்ரெண்ட்ஸ். நிரஞ்சன் பாரதி சினிமாவில் பாட்டு எழுத சான்ஸ் தேடி அடைஞ்சப்ப வெங்கட் பிரபுவை ஃபேஸ்புக் மூலியமா கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ நிறைய பாட்டோட டியூன்ஸுக்கு நிரஞ்சன் பாரதி அவரோட சொந்த வரிகளை போட்டு பாட்டை ரெடி பண்ணியிருக்காரு. இந்த பாட்டை கேட்ட வெங்கட் பிரபு ரொம்பவும் பிடிச்சி போய் உடனே நிரஞ்சனை மங்காத்தா படத்தில் பாடலாசிரியராக சேர்த்துட்டாரு. மங்காத்தா படத்துக்கு அப்புறம் நிரஞ்சன் பாரதி நலனும் நந்தினியும், பிரியாணி, வடகரி, சென்னை 28 Part 2 போன்ற படங்களில் பாட்டு எழுதியிருக்காரு. ஆரம்பத்தில் கவிதை எழுதுறத ஒரு ஹாபியாக தான் ஆரம்பிச்சிருக்காரு நம்ம நிரஞ்சன். ஆனால் அப்புறம் கவிதை எழுத எழுத அது ஒரு வெறித்தனமாகவே மாறிடுச்சுன்னு சொல்கிறாரு நம்ம நிரஞ்சன் பாரதி. அது சரி, யார் இவர்? பாரதி ரத்தமாச்சே, அப்புறம் இவரை பற்றி என்ன சொல்லவா வேணும்? அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ்க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.